நிறைய பேர் த ஸ்மூஃப் படத்தை பார்த்துருப்போம் அண்ட் அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸோடைய ஸ்கின்னு கலர் வந்துட்டு ப்ளூ கலரில் தான் இருக்கும் வேல் இந்த படத்தில் ப்ளூ கலர் ஸ்கின் இருக்கிற எல்லாருமே எல்ப்ஸ் அதாவது குட்டி மனுஷங்களாக காமிச்சிருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் மனிதர்களே இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்கின்னோடு இருந்திருக்காங்க அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக ப்ளூ கலர் ஸ்கின்னோடையே பிறந்த ஒரு ஃபேமிலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ப்ளூ பீப்புள் ஆஃப் கெண்டகி கெண்டகியில் இருக்கக்கூடிய ஹசாட் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்போ மார்டின் ஃபியூகட் அண்ட் எலிசபெத் ஸ்மித் அப்படின்ற ஒரு கப்பல் வராங்க அண்ட் அங்கேயே அவங்க அவங்க லைஃபையும் லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே மெத்தமோ க்ளாப்னேமியா அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஜீன் டிசீஸ் இருந்திருக்கு இந்த டிசீஸ் அவங்களுடைய ஸ்கின்னை ப்ளூ கலரில் மாற்றும் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருந்தனால அவங்களுடைய ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளூ கலரில் இருந்திருக்கு அண்ட் காலங்களும் அப்படியே போகுது இவங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குமே மெட்டாமோ காப்ளேமியா அப்படின்ற ஜீன் டிசீஸ் இருந்திருக்கு அதனால அவங்களுடைய குழந்தைகளும் இவங்கள மாதிரி ப்ளூ கலர் ஸ்கின் டோனில் பிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிசீஸ் ப்ளூ கலர் ஸ்கின் டோன் மட்டும் இல்லாமல் ஒரு பேல் ஆரஞ்சு ஸ்கின் டோனையும் கொடுக்கும் இவங்களுடைய டிஃப்ரெண்டான ஸ்கின் டோனை பார்த்து நிறைய பேர் இவங்க கூட பேசாமலே இருந்திருக்காங்க ஆனா இவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ட்ரபிள் சம் அப்படின்ற ஒரு ரிவர் கிட்ட வாழ்ந்த மக்கள் மட்டும் இவங்க கூட சகஜமா பழகி வந்துட்டு இருந்தாங்க அண்ட் காலப்போக்குல அந்த ட்ரபிள்சம் கிட்ட வாழ்ந்த மக்களுக்கும் இவங்களுடைய குழந்தைங்களுக்கும் கல்யாணமாக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இவங்களுடைய டிசீஸ் அப்படியே பரம்பரை பரம்பரையா கண்டினியூ ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு டுவெண்டி செஞ்சுரி வரைக்குமே இவங்களை யாரும் அவ்வளவா பெருசா கண்டுக்கல அண்ட் இவங்களும் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா ட்வெண்ட்டி செஞ்சுரி அப்போ ரூட் பென் தர்க் அப்படின்ற ஒரு நர்ஸ் இவங்களை பார்த்து ரொம்பவே ஷாக் அண்ட் எக்ஸைட்டும் ஆகுறாங்க இவங்களை பார்த்து ஷாக் ஆன நர்ஸ் ஒருவேளை தான் ரியல் லைஃப் பூச்சாண்டியா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இவங்களை மேண்டிசன் கெவாயின் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்மட்டாலஜிஸ்ட் அதாவது பிளட்டை பத்தி ரிசர்ச் பண்ற ஒருத்தர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க தான் இவங்களுடைய பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்களுடைய ஜீன்ல மெத்தமோ குளோபனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு கூடவே இதை சரி செய்யறதுக்கு மெத்தலின் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மாற்று மருந்தையும் கொடுக்குறாரு வெல் இந்த மருந்து அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற ப்ளூ அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பேல் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு நார்மல் ஸ்கின் டோனை கொடுக்கும் அண்ட் இவர் இந்த ரிசர்ச்சை பத்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ ஆர்ச்சி ஆஃப் இன்டர்னல் மெடிசன் இப்போ ஜேஏஎம்ஏ அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க அவங்களுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அன்னைக்கு அவர் இந்த ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்றாரு இந்த ரிசர்ச்சில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் அதுக்கு என்ன மாற்று மருந்துன்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இவர் பப்ளிஷ் பண்றாரு இவர் இப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்போது பெஞ்சமின் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த மெத்தமோக்ளாப்டினிமியாவால் பாதிக்கப்பட்ட கடைசி நபர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே இன்க்ளூடிங் பெஞ்சமின் ஸ்டேஸும் கூட மார்ட்டின் அண்ட் எலிசபெத் ஃபியூஜெட்டோடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு அப்புறமா யாருமே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை ஸோ நீங்கள் இந்த ஃபேமிலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை அமைக்கி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான் டான்னு வந்து சேரும் அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அண்ட் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கறீக்கோ மக்களே சியா